வணக்கம் நண்பர்களே, இன்று நம் கலர் ப்ளஸ் யூடியூப் சேனலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தொழிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்திரம் கழுவ பயன்படும் டிஷ் வாஷ் மெஷ் ஸ்க்ராப்பர்னு வாங்குங்க. இது வந்து மெல்லிய கம்பியால் தயார் பண்ணப்பட்ட பாத்திரம் துளக்கும் ஒரு ப்ரஷ்ஷுங்க. இரும்பு, அதாவது இரும்பு கம்பியினால் தயார் பண்ணப்பட்டது. நீங்கள் சாதாரணமாக கடைகளில் பார்த்துருப்பீங்க, அது ஒரு திக்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது கைகளுக்கு வந்து பாதுகாப்பானதுங்க. இந்த மொத்தமான கம்பியில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கைகள்லாம் வந்து காயங்களை ஏற்படுத்துது, அதனால் அதை அதிகமாக வாங்க மாட்டுறாங்க. இப்போ வந்து இந்த வகையான மெஷின் வாங்க, இது ரொம்ப நைஸாக இருக்குங்க. எஸ்எஸ் துரு பிடிக்காத அதாவது முடி மாரி இருக்குங்க, மெல்லிய கம்பி. அதை வைத்து ஒரு இயந்திரம் இருக்குங்க, அது நிட்டிங் இயந்திரம். இப்போ திருப்பூரில் எப்படி பனியன்லாம் நிட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், அதே சின்ன இயந்திரம் தான். அந்த இயந்திரம் ஏறக்குறைய 1.5 லட்சம் 1.5 லட்சம் ரூபா வருங்க. அது பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் தான் கிடைக்குது. அது கிடைக்கிற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மாதிரி பஞ்சு மாரி இருக்குங்க அது. ஸோ ரொம்ப வித்தியாசமானது, இங்கே தமிழ்நாட்டில் யாருமே செய்யாதது. ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு இயந்திரத்திலே பல்வேறு பொருட்களை தயார் பண்ணலாம். இப்போ நாம் அந்த பாத்திரம் துளக்கும் எஸ்எஸ் ஸ்டீல் மெஷ் ஸ்க்ராப்பரை எப்படி தயார் பண்ணாங்கன்னு பார்த்து பாருங்கள். ரொம்ப மெல்லிய கம்பிங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். அது நூல் மாதிரி தான் இருக்குங்க. சாதாரணமாக வரக்கூடிய நீங்கள் இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடியது மொத்தமாக இருக்கும். இது வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்குங்க. இதுதான் அந்த இயந்திரம். வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியதான் இந்த ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு பொருட்களை தயார் பண்ணலாம். இதில் வந்து நைலான் பிளாஸ்டிக் யானை போட்டு பாத்திரம் கழுவுற ஸ்க்ராப்பர் ரெடி பண்ணலாம். அப்புறம் குளிக்கிற ப்ரஷ்ஷுங்க, தயார் பண்ணலாம். அப்புறம் நூல், காட்டன் நூலை போட்டு இது பண்ணிங்கன்னா இந்த பழங்கள் காய்கறிகள் விற்கக்கூடிய பைகளை நீங்கள் இதில் இது பண்ணலாங்க, தயார் பண்ணலாங்க. ஸோ ஒரே இயந்திரம் 3 வகையான பொருட்கள் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் யாருமே செய்யாததுனால ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் போகும். மேலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ராப்பரை விற்கிறாங்க, ஆனால் அவங்களாம் நார்த் இந்தியாவிலேருந்தான் வரவழைச்சி விற்கிறாங்க. அந்தமாரி நபர்களுக்கு நீங்கள் இதை தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி தாங்க வந்துடும், பாருங்கள் டியூப் மாரியே வருங்க. அதை கட் பண்ணி சுற்றி அட்டைப்பட்டியில் அடித்து பேக் பண்ணி விற்கணுங்க. நல்ல லாபகரமான தொழில். இயந்திரம் வாங்கும்போதே அவங்க பயிற்சிகளையும் கொடுத்துருவாங்க, மூலப்பொருள் கிடைக்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. இதில் சிங்கிள் இருக்குது ஹெட்டு, டபுள் ஹெட்டு. இது வந்து டபுள் ஹெட்டு, இது 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபா வருங்க. சிங்கிள் ஹெட்டு 1.5 லட்சம் ரூபா வருங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான தொழில். இது போன்ற தொழில்கள் யாருமே இங்கே செய்யலை தமிழ்நாட்டில். இதெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் வருதுங்க. டெல்லியிலேருந்து வருது, மும்பையிலேருந்து வருதுங்க, குஜராத்லேருந்து வருதுங்க. ஸோ இங்கே யாரும் செய்யாதனால இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா போகும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லி கேட்குறது இல்லை, அதனால் ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் கையில் போயிடுச்சு, அதனால் சீரியலில் உள்ள முதலீடு போட்டு அதில் போய் நம்ம போட்டி போட்டு விற்க முடியாதுங்க. அதனால் இந்த வகையான இயந்திரத்தை வாங்கி ஒரே இயந்திரத்தில் பல்வேறு பொருட்களை தயார் பண்ணதுனால மாற்றி மாற்றி நீங்கள் தயார் பண்ணிக்கலாங்க. பாத்திரம் துளக்கிறதுக்கான அந்த நைலான் ஸ்க்ரப்பரு, குளிக்கிற ஸ்க்ரப்பரு, அப்புறம் பழங்களை பேக் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி 3 வகையான பொருட்களை தயார் பண்ணுறதுனால மாற்றி மாற்றி உற்பத்தி பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக பிடிக்கலாம். மேலும் இப்போ நிறைய பேர் அந்த பேக்கிங் இயந்திரத்தை வச்சு அட்டைகளை தயார் பண்ணி இதை வந்து ரெடிமேடாக வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. இதுக்கான விளம்பரம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்தமாதிரி குரூப்புகளில் நீங்கள் கொடுக்கலாம். நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்க. சரி, வட மாநிலங்கள்லேருந்தான் வர்றதுனால இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா மிக எளிதில் வெற்றி பெறலாம். இந்த இயந்திரங்கள் சைனாலையும் தயார் பண்ணுறாங்க, அவங்களோட முகவரிகளும் இருக்குது. தேவைப்படுறவங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி மொத்தமாக வாங்கி இங்கே விற்கலாங்க. இந்தியா முழுவதும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழிலை கலர் ப்ளஸ் யூடியூப் சேனலில் சொல்கிறேன். தொடர்ந்து நமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி நான் போடும் வீடியோக்கள் வரணுன்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த
மெஷ்ஷுங்க, பாத்திரம் துளக்கும் மெஷ். கைகளை பாதிக்காது. ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு தொழிலை ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். தொடர்ந்து இது போன்ற யாரும் சொல்லாத வித்தியாசமான தொழில்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.